கூடவே யாருக்கான்னு தமிழ் சஃபாரி. நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா துபாய் வந்திருக்கோம். துபாயில நம்ம தங்கிட்டு இருக்க ரூம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஆமாங்க, நாங்க வந்து டூர் போக போறோம். என்ன டூர் சம்பளம் வெளியிலிருக்கோம். ஆறு நாளைக்கு இங்கே சார்ஜ் எவ்வளோ அப்படின்னா 55,000 ரூபாய். ஆறு நாளுக்கு மட்டும், 6 பகல் 6 நைட்டுக்கு 55,000 ரூபா நம்ம ஒரு காசுக்கு. இந்த ஒரு காசுக்கு பார்த்தீங்கன்னா 2,300 கிராம் வாங்கினாங்க. முதல்ல ரிசப்ஷனில் உட்கார்றதுக்கு இங்கே ஒரு வித்தியாசமான விஷயம் நாங்கள் பார்க்குறோம். பேரிச்சி மலம், அதாவது ரிசப்ஷனில் உட்காந்துருக்க எப்போவுமே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக பேரிச்சி மலம் சாப்பிடுவாங்களாம்மா. அதுக்கு பக்கத்துலேயே இது ஒன்று இருக்குது. இது டீ நினைக்காதீங்க, இது வந்து காவா அப்படின்றாரு. அரபி கூட ட்ரெடிஷ்னலான ஒரு ட்ரிங்க்கு. இந்த பெருச்சி மலையை சாப்பிட்டுட்டு இந்த காவாவும் குடிச்சிட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம். முதல்ல காவான்னா எப்படின்னு முதல்ல சொல்லி, காவா அப்படின்னு சொன்னால் இது வந்து அரபிக் க்ரீன் ஃபீல்டு. அவங்க சாப்பிட்டு கொஞ்சமாக சின்ன இந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிடிச்சிட்டே இருப்பாங்க. நான் எவ்வளோ பெரிய சாப்பாடு சாப்பிட்றோம் செமிச்சிருந்தது. அப்படியா, நல்லா சூடாக இருக்குது. இந்த காவா எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப நேரமாக குடிச்சிட்ருக்காரு, ஏதாச்சும் சொல்லுவார், அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நினைக்கிறேன். நல்லா மசாலா டீ நம்ம ஊரில் சாப்பிடுவோம். இது வந்து துபாயில் மசாலா டீ சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இனிப்பே இருக்காது. இது நாங்கள் கடிச்சிட்டு அப்படியே குடிச்சிட்டே இருக்கணும். இனிப்பு இருக்கா பாருங்க, அந்த இனிப்பு வந்து இதில் இதில் எடுத்துருந்தாங்க. நம்ம சின்ன வயசு ஒட்டி கொடுக்கும்போது சக்கரை தொட்டுட்டு இருக்குது. இது வந்து பேரிச்சம்பழம். நீங்கள் ஈத்தம்பழம்ன்றது பேரிச்சம்பழங்கிறது வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேரிச்சம்பழம்னு சொல்லுவோம். இளைஞர்களே மற்ற எல்லாருக்குமே ஈத்தம்பழம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி குடிக்கும்போது ஒரு கசக்கரமாக இருக்குது. கசக்கரமாக இருக்குது. அது வந்து என்ன சின்ன கையில் ஈத்தம் பழத்தை வச்சு இதை கடிச்சு பச்சை மூலம் காட்டுச்சு. இப்போ எப்படி அருமையாக இருக்கா? அந்த இனிப்பில் தேவை இருந்துச்சா? அவங்களதான் பிடிச்சாச்சு. கடைசியாக ஒரு பேச்சு மூலம் சாப்பிடுவோம். ஏன்னா அந்த கசப்பு நிற்கிது. நீ லேட் பண்ணாமல் நம்ம ரூமை போய் பார்ப்போம் வாங்க. துபாயில் நம்ம எங்கே போனாலும் சரி, மேலே இந்த மூணு ஃபோட்டோஸ் ரொம்ப சரி இருக்குது. எந்த இடத்துக்கு போனாலும் சரி அதே மாதிரி தான் நம்ம ஹோட்டல் வேணும். ரொம்ப நாங்கள் தங்கிட்டு இருக்கிற ரூம்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 மாடி இருக்கு. அதுல வந்து அவர் 11வது மாடி மாடி போகணும். அந்த 12வது மாடியில் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கு. ஃபர்ஸ்ட் நாங்கள் ரூமை காமிச்சிருவோம், அடுத்ததான் நாங்கள் ஸ்விம்மிங் பூலை காமிக்க போறோம். 3வது மாடி வந்துட்டோம். வாங்க போகலாம். உள்ளே இவ்வளோ நேரம் என்னன்னா இருட்டாக தான் இருந்துச்சு. நம்ம நடக்க நடக்க அப்படியே ஒவ்வொரு லைட்டாக எரிஞ்சிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள ஃபுல்லாக சென்சார் போட்டிருக்காங்க. இந்த கார்டு தான் சாவி. இந்த கார்டு பக்கத்தில் வச்சோம் அப்படின்னா ரீட் ஆயிடும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கீ3 ரூபா தண்ணி பாட்டில் ஒரு இது 2 ரூபா 1 ரூபா வந்தது. கிட்டத்தட்ட பாருங்க ரேட் கம்பேர் பண்ணிக்கணும். பயங்கரமான தண்ணி ரேட் இருக்கு. இதுதான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் எங்களை தேடி வராங்க. எல்லாரையும் நாங்கள் இந்த இடத்துல வச்சுதான் நாங்கள் பேசுவோம். எதாவது நாங்கள் இந்த இடத்துல தான் பிளான் பண்ணுவோம். அப்படியே உள்ள போயிட்டோம் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வீட்டில் கிச்சன் வந்து எல்லாமே பர்னிச்சரோட கொடுத்துருக்காங்க. அந்த வீடு பாத்தீங்கன்னா இது வந்து முக்கியமான ஏரியா. என்ன அப்படின்னா நம்மளோட கிச்சன் ஏரியா. இந்த இடத்துல முன்னாடி ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று வச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஓவன் ஒன்று இருக்கு. இது வந்து அடுப்பு, அதாவது எலக்ட்ரிக்கல் அடுப்பு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே வாஷிங் மிஷின் இருக்கும். நம்ம எல்லாருமே வந்து துணி துவைச்சிக்கலாம், எல்லாமே இருக்கு. அது போக இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா
டீ ரேட்டு ஒரு காஃபியோட ரேட்டு வந்து 10 grams. அது கிட்டத்தட்ட நம்ம ஒரு காசு 230 ரூபா 240 ரூபா 230 ரூபா 240. என்ன பண்ணலாம், இப்படியே போனோம்னா நம்ம காஃபி குடிக்க காசு வச்சு 1 ரூபா 50 காசு இது வாங்கிட்டு இருந்தோம். இது வந்து 1 ரூபா 50 பைசா. இதுலயே வந்து என்னன்னா சுகர் இருக்கு, பால் பவுடர் இருக்கு, காஃபி பவுடர் இருக்கு. டைரக்டா சுடுதண்ணி மட்டும் ஊத்திட்டோம் அப்படின்னா ரொம்பவே வசதியா இருக்கு உண்மையிலே. தெரியும் முக்கியமான முடிஞ்ச அளவுக்கு டூரிஸ்டா நம்ம வரவங்க எப்பவுமே கேஷும் பாஸ்போர்ட்டும் பாக்கெட்லயும் வைங்க. நாங்கள் இப்போ தான் வெளியில் போயிட்டு ரூமுக்கு வந்தோம் பாத்தீங்களா. இந்த மாதிரி கையில வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சேஃப்டி. ஏன்னா நம்மளோட மொத்த தலையெழுத்தே கையில உள்ள பாஸ்போர்ட்ல தான் இருக்கு. நம்ம எப்போ வேணாலும் வருவோம், எப்போ வேணாலும் வெளியில போவோம், எவ்வளோ யார் வேணாலும் ரூமுக்கு வந்து என்ன வேணாலும் க்ளீன் பண்ணலாம் இல்லையா. அதனால இது மட்டும் ரொம்ப ஜாக்கிரதை. இப்போ பக்கத்து ரூமுக்கு போய்க்கலாம். சம்பத் வெல்கம் டு மை ரூம் அண்ட் சம்பத் கண்ணும். இதுதான் எங்க ரெண்டாவது ரூம். ரெண்டு பேர்ல நாங்கள் இங்கே அப்படியே ஜாலியாக தூங்கிட்டு இருக்கிறோம். ஃபுல்லாக போத்திட்டு தூங்கணும். நேற்று வந்து நைட் தூங்கிட்டு இருந்த டயர்ல அவ்வளோ டயர் நல்லா தூங்கிட்டோம். ஆமாம் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமாக. அதே மாதிரி அட்டாச் பாத்ரூம் இதுல மாதிரி இருக்குது. ஆமாம் சேம் அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உள்ள பாத் டேப் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் எல்லாமே சேம் அதே டைப் தான் இங்கே இருக்குது. இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்கீங்க, அது கிடையாது ஸ்டீம் பாத் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஆல்ரெடி துபாயில் வெயில், இதில் என்னப்பா உங்களுக்கு ஸ்டீம் பாத் அப்படின்னு நினைப்பீங்க. ஸ்டீம் பாத் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா முகத்தில் உள்ள என்னதோ சொன்ன அறிவு தான், வேற எதுவும் சொன்னீங்களே இல்லை. தான் முகத்தில் உள்ள டஸ்ட்லாம் வெளியில் வந்து கொஞ்சம் ஷைனிங் ஆகும். தேஜஸ் ஆமாம் தேஜஸ், அதை தான் நான் எதிர்பார்த்தேன். தேஜஸை நாங்கள் ஏற்றுறோம், வாங்க போயிடுவோம். உங்க தேட்டை செத்திட்டு வாங்க, போங்க 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 போங்க. எல்லாரும் என்னை விட்டு உள்ள போயிட்டாங்க, படம் போயிருவாங்க. நானும் ஸ்டீம் பாத் எடுக்கணும். வெல்கம் டு ஸ்டீம் பாத். ஸ்டீம் பாத் அப்படி சொல்லுங்க. ஹபிபி கம் டு துபாய். ஐயோ ஹீட் தாக்க பிடிக்கல. நான் கூட ஃபர்ஸ்ட் வேணாம் தான் நினைச்சேன். வாங்க உள்ள போன கூட்டு போய் மனசு நவிச்சு எடுத்து வச்சு. இந்த தேஜஸ் இப்பதான் வரும், அதுக்காக வேக வச்சு எடுத்துருக்கீங்க. டெய்லி இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா எத்தனை நாள் ரெடி ஆயிருவோம் நம்ம? ரெண்டு மூணு வாட்டி பண்ணாலும் தேஜஸ் ஆகி சைனிங் ஆகி மின்னுலாம் தங்க மாதிரி. நாங்க இங்க உள்ள ஆட்கள் அரபி மாதிரி நாங்க மாறி இருப்போம். இந்த தொடர்ச்சி முடிச்சாச்சு, ரொம்ப நல்லா சூப்பரான ஒரு இடம் தான் நம்ம ரெடி பண்ணி தந்துருக்கோம். பாத்துக்க காடு வச்சுதான் ஓபன் ஆகுமா. Wow, what a beauty. தெரியாது.
வயிற்றுல புலி, வேகத்துல சிறுத்தை, நரையில குட்டி யானை, நம்ம சம்பந்தான். துபாயோட வீடியோ ஒன்று ஒன்றா வந்து தொடர்ந்து வீடியோ பாருங்க, தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கிறேன்.